بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாயாகிய இரண்டு நாட்கள் உலூமுல் ஹதீஸ் என்கிற பாடத்தை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு பொய் சாட்சி சொன்ன ஹுசைமா பின் சாபித்துங்கிறவர் அந்த சபையில் இல்லாமல் இருந்தும் கூட, நான் தான் பார்த்தேன், நீ தான் வித்துட்டேன்னு சொல்லி இப்போ கிராமவாசிக்கு எதிராக நபிக்கு சாதகமாக சாட்சி சொன்னாருங்கிறதையும், அது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்கன்ற மாதிரி வர்ற ஹதீஸ் எப்படி தவறுங்கிறத விளக்கணும் நிறைய ஆதாரங்களோட. அதில் இன்னொரு விஷயத்தை அதன் தொடர்ச்சியாக பாருங்கள். புகாரில் 2458 ஹதீஸு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த நீதி செலுத்துதல் எப்படி இருந்தது, எதன் அடிப்படையில் இருந்தது என்பதை அது விளக்குகிறது. எப்படி விளக்குகிறது? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னமான பஷரும், நானும் ஒரு மனிதன்தான். ஒய் இன்னகு ஏத்தீனில் ஹசமும், என்னிடத்தில் வழக்காடுபவர் வருகிறார். பல அல்ல பாலக்கும் ஐய கூண அபுலக மிம்பாலின், உங்களில் சில பேர் சிலரை விட அபுலகுனா மிக தெளிவாக எடுத்து சொல்பவராக இருக்கக்கூடும். ரெண்டு பேர் வர்றீங்க, எனக்கு தான் உனக்கு தாண்டு சண்டை போட்டு வர்றீங்க. அதில் வந்து யாருக்கு சொந்தமாக இருக்கோ அவர் வாயில் பூசியாக இருப்பார், யாருக்கு சொந்தம் இல்லையோ அவர் கொஞ்சம் நல்லா பேசுகிறவராக இருப்பார். அப்போ அல்ல பாலக்கும், உங்களில் சில பேர் ஐய கூண ஆயிருக்கக்கூடும் அபுலக மிம்பாலின், வேறு சிலரை விட நன்கு வந்து தெளிவாக பேசக்கூடியவராக இருக்கலாம். ஃபஹசிபு, நான் நினைத்து விடுவேன், அன்னகும் சதக்க, அவர் உண்மை சொல்கிறார். அந்தளவுக்கு பேசிவிடுவான் அந்த ஆள், பொய்யாக இருக்கிறவன். அன்னகும் சதக்க, உண்மை சொல்கிறார், நான் நினச்சிருவேன். நினச்சிட்டு ஃபாக்லி லகு பிதாலிக்க, அதை கொண்டு தான் நான் தீர்ப்பளிப்பேன். அவன் பொய்யா இருந்தால் அல்லாட்ட மாட்டிக்கிடுவான். நான் எதன் அடிப்படையில் தீர்ப்பளிப்பேன்? வெளிப்படையாக பார்க்குறேன், இவர் வந்து ஒழுங்காக சொல்லலை, இவர் தான் ஒழுங்கு ஆதாரத்தை சொல்கிறார், அப்போ உனக்குள்ளே தான் போ என்று தீர்ப்பளிச்சிருவேன். பொமன் கலை துலகு பி ஹக்கி முஸ்லிமின், ஒரு முஸ்லீமுடைய ஹக்கு விஷயமாக நான் இப்படி தீர்ப்பளித்து விட்டால், பைன்னமாக ஹிதாத்து மினன்னார், நரகத்துடைய ஒரு துண்டு தான் அது, யாவும் வச்சுக்க, அப்படி என்னை ஏமாற்றி போய் தீர்ப்பு வாங்கிறாத அப்படின்னு எச்சரித்தாங்களே தவிர, நான் வழங்குகிற தீர்ப்பு எப்படி தான் இருக்கேன்? வெளிப்படை தான். அப்போ வெளிப்படை என்ன? இந்த சம்பவத்தில் வெளிப்படை என்ன? வித்துட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, வைக்கலன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ரசூலுல்லான்னு பார்க்காதீங்க, கிராமவாசின்னு பார்க்காதீங்க, ரெண்டு நபர், ஒருத்தர் வித்துட்டேங்கிறார், நான் இவ்வளோ பேசிட்டேங்கிறாரு, இல்லைங்கிறார் ஒரு ஆள். இது ரெண்டு வழக்கு, ஒரு வாதி ஒரு பிரதிவாதி. இப்போ என்ன சட்டம்? அப்போ ரெண்டு சாட்சி தான் சட்டம். ரெண்டு சாட்சி இல்லாப்ப அப்போ என்ன சட்டம்? யார் கையில் பொசிஷன் இருக்கிறதோ அவர்கிட்ட நீ விற்கலங்கிறீல, சத்தியம் பண்ணு. அல் பையனுத்து அல் முத்தை, முத்தை இந்த வித்துட்டேன்னு சொல்கிறார், வாங்கிட்டேன்ற சொல்கிறாங்கன்ற சொல்லா, அவங்க ஆதாரத்தை கொண்டு வரணும் சாட்சியை. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர் சத்தியம் பண்ணணும். எதிரி கிராமவாசி, இந்தாப்பா இல்லைங்கிறீங்களா, சத்தியம் பண்ணி சொல்லுதா, ஆமாம் போயிட்டேரி நல்லா பார்த்துக்குறோம் ஓ, அப்படி தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த வழக்குலையும் வருது. நான் வந்து வழக்குடைய தன்மையை இப்போ ஆளெல்லாம் பார்க்க மாட்டேன், இவர் அப்பாவியாக இருக்கார், இவர் தான் உண்மை சொல்லியிருப்பார், அப்போல்லாம் நினைக்க முடியாது. என்ன எடுத்து வைக்கிறாங்கன்னு பார்ப்பேன், நானே ஏமாந்து போய் இவன் தான் கரெக்டாக சொல்கிறான்னு நான் தீர்ப்பளிச்சிருவேன். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்பதை இந்த மாதிரி வெளிப்படையாகத்தான் இருக்கணும்னு வழிகாட்டியிருக்கிறாங்க. அதுக்கு மாத்தமாக இந்த ஒரு தன்மை இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்குது, ஒரு யகூதிக்கும் ஒரு முஸ்லீமுக்கும். இது புகாரில் 2416 ஹதீஸில் இருக்கிறது. அது என்ன சம்பவம்னு கேட்டால், அஷ்ஹஸுங்கிற ஒரு சஹாபி சொல்கிறாரு, கான பைனி ஓ பைன ரஜுலும் மினல் யகூதி, எனக்கும் யகூதியிடையே சேர்ந்த ஒரு மனிதருக்கு மத்தியில் அருளும் ஒரு நிலம் இருந்தது. இப்போ ஜஹதனி, அவர் எனக்கு எடுத்துக்கொண்டு தர மறுத்துட்டார். எனக்கும் அவனுக்கு மத்தியில் ஒரு நிலத்தை வந்து என்னுடைய இதுன்னு யகூதி எடுத்துக்கிட்டான். இப்போ கத்தம் துகு இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாட்ட ஆளை இழுத்துட்டு நான் வந்துட்டேன். இப்போ கால ரசூலுல்லாஹ் ஃபகால் அலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போ ரசூலுல்லாஹ் எனக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், அலக்க பையினத்துன்,
உனக்கு ஆதாரம் இருக்குது, அவன் எடுத்துக்கிட்டான்ட்டீல அவன் கையில் இருக்குது. இப்போ நிலம் அப்படி தானே, நிலம் அவங்ககிட்ட இருக்குது. அப்போ உன்னுடைய இதுன்னா நீ என்ன ஆதாரம் வச்சுக்கிற? அழக்க பையினத்தும் ஆதாரம் வச்சுக்கிறியா? பையினத்தின் ஆதாரம் கொடுத்து நான் சொன்னேன்ல, ஆதாரம் இல்லை. கால அப்புறம் சொல்ல சொன்னாங்க, இப்போ காலலில் கால இந்த அறிவிப்பாளர் சொல்கிறாரு, இப்போ காலலில் யகுதி, யகுதிக்கு ரசூல்லா சொன்னாங்க இஹலீஃப், இப்போ நீ சத்தியம் பண்ணு, இது என்னுடையதான் நீ சத்தியம் பண்ணுன்ட்டு அவனுக்கு சொல்கிறாங்க. இவர் சத்தியம் பண்ண இயலாது, அவர் தான் சத்தியம் பண்ண முடியும், ஏன்னா அவர்கிட்ட தான் பொசிஷன் இருக்குது, நிலம் அவர் கையில் தான் இருக்குது. என்னுடையதுன்னு சொந்தம் கொண்டாடுறவர் ஆதாரத்தை காட்டணும், அவர் ஆதாரம் காட்ட வேண்டியது இல்லை, அவர் கையில் தான் கொஞ்சம் பொருளை இருக்குது. அதனால் அவருக்கு என்ன சட்டம் கொடுக்குறாங்க, இஹலீஃப் சத்தியம் பண்ணு. அப்போ கால அறிவிப்பாளர் சொல்கிறார், குளித்து யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, இதன் எஹலிஃபோ எதோ மாலை சத்தியம் பண்ணி என் சொத்தை எடுத்துகிட்டு போயிடுவானே அப்படிங்கிறாரு. அதெல்லாம் கிடையாது, அந்த சட்டம் அவ்வளோதான். இப்போ அன்சர் அல்லா அப்படி தான் அல்லா யார் பொய் சத்தியம் பண்ணி சாப்பிட்றாங்களோ நல்லா கண்டிக்கிறான் அந்த வசனத்தை. அதே நேரத்தில் சட்டம் என்ன, அந்த யகுதி சத்தியம் பண்ணிட்டார்னு சொன்னால் அந்த சொத்து யகுதிக்குரியது தான். இப்போ நம்ம என்ன பார்த்துடக்கூடாது, இவன் யகுதி, இவர் நல்ல ஒரு தோழர், இந்த தோழர் சொல்ல தான் உண்மை அப்படின்னு சொல்லி அதை ரசூல்லாவை சாட்சியாக்கி நான் தான் சாட்சியாக இருந்தேன்னு சொல்லலாம்ல, அப்படியே அப்படியே சொன்னாங்க. சம்பவத்துக்கு சாட்சி எவ்வளோதான், அவன் அவன் யகுதிக்கே நியாயம் வழங்கிட்டாங்க, யகுதி கையில் பொசிஷன் இருந்ததுனால உனக்குரியதான்ட்டாங்க சத்தியம் பண்ண சொல்லிட்டு. அப்போ இதான இஸ்லாமிய சட்டம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து ஒரு இது ஒரு இது பெரிய மீறல், இப்படி ரசூல்லா செய்ய மாட்டாங்கன்ற ஒரு மீறல். அடுத்து என்னன்னு கேட்டால், ரெண்டாவது சூராவில் 282 என்ன வருதுன்னு கேட்டால், வஸ்தஷஹிது ஷஹீதைன் மின் ரிஜாலிக்கும், உங்களுடைய ஆண்களில் வந்து ரெண்டு சாட்சிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கலை பற்றி பேசுகிற ஆயத்து இது. 282 வந்து தைன் இதா ததாயன்ட்டு தைன் கடனை பற்றி வரக்கூடியது. அப்போ என்ன செய்யுங்க, வஸ்தஷஹிது ஷஹீதைன் மின் ரிஜாலிக்கும், உங்கள் ஆண்களில் வந்து ரெண்டு சாட்சி வைங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ரஜுலன் உமராத்தானே, இல்லம் யக்கூனா ரஜுலைனே, இரு ஆண்கள் இல்லை என்று சொன்னால் ஃபர் ரஜுலன் உமராத்தானே, ஒரு ரஜுலும் ஒரு ரெண்டு இம்ராத்தும் அப்படின்னு சொல்லி எல்லா சட்டம் போடுறான். இப்போ இது இப்படித்தான் தீர்ப்பு அளிக்கணும்னு எல்லா உத்தரவு போட்டிருக்கும் பொழுது ஒரு ஆள் தான் இருக்கிறாரு, அது பொய்யா வேறு இருக்குங்கிற ரெண்டாவது விஷயம், ஒரு ஆள் தான் இருக்கிறாரு, ஒரு ஆளாக இருந்தாலும் நம்ம விஷயமா இருக்கல, அதனால் இவர் ரெண்டு ஆளுக்கு சமம்டா என்னங்கிறேன். இது யார் செய்வாய், அல்லாவுடைய ரசூல்கிட்ட இதை கற்பனை பண்ண இயலுமா? அப்போ இந்த ஒத்த சாட்சி ரெண்டு சாட்சி ஆக்கினாங்களாம், ஹுசைமாவுடைய சாட்சியை உண்மையில் ஒரு நேர்மையான பார்வையில் பார்த்து என்ன செய்யணும், இவருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கிறாது, இனிமேல் துணிஞ்சு போய் சொல்கிற ஆளாக இருக்காரு, ஆள் பார்த்தெல்லாம் நீ செய்யக்கூடாது, உண்மையைத்தான் நீ சொல்லணும், அப்போ உனக்கு விருப்பமான ஒரு ஆளாக இருந்தால் நீ மாற்றி சொல்லிடுவியா, அப்படி தெரியாது சும்மூல இருக்கணும், நீ எதுவும் சொல்ல தேவையில்லாமல் சொல்கிற சாட்சியாக இல்லாட்டி மார்க்கத்தில் என்ன முடிவு எடுக்கணுமோ அல்லாவுடைய ரசூல் அதை சொல்லுவாங்க. நீ எதுக்கு ரசூல்லாவுக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்காக வேண்டி நீ எதுக்கு போய் சாட்சி சொல்கிறேன்னு கண்டிக்கிற ஒரு வேலை அவர் செஞ்சுருக்கிறாரு. அந்த சஹாபியுடைய முகபத்தை பார்த்தீர்களா, பயானில் பார்த்தீர்களா, என்ன முகபத் பார்க்காம இருந்தும் கூட ரசூல்லா மேலே எவ்வளோ நம்பிக்கை வைத்திருக்கா, இப்படின்ற பில்டப் கொடுக்குறாங்க. இதை ஒருத்தன் மாற்று மாத்துக்காரன் பார்த்தானே என்ன நினப்பான், இவர் நல்லா விளையாண்டுருக்காரா, இவர் கேம் விளையாண்டுருக்கார் முகமது நபின்னு சொல்ல மாட்டான். அவருக்கு ஒரு சட்டம், அடுத்த ஆளுக்கு ஒரு சட்டம், ஒத்த சாட்சி ரெண்டு சாட்சியாக, பார்க்காத சாட்சியை கூட அவர் சாட்சியை ஏற்றுக்குருவாராம். சாட்சி ஷஹீதன்றால கண்ணால் பார்க்கணும், ஸ்பாட்டில் அவர் இருக்கலை, ஸ்பாட்டில் இல்லாமல் இருந்துட்டு வந்துக்கிட்டு நான் தான் பார்த்தேன்டாருன்னா என்ன போய் சொல்கிறேன்ட்டு கண்டிப்பாங்களா அல்லது பாராட்டுவாங்களா அப்படிங்கிறத வச்சு பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸ் வந்து தவறான ஹதீஸ் என்று விளங்குதா. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது, சப்போட்டா ஒன்று போட்டோம்ல ஒரு ஹதீஸு, என்ன சப்போட்டா போட்டோம், புகாரிலே ஒரு ஹதீஸ் வந்துச்சுல, அதாவது ஒரு அஹ்சாபில் ஒரு வசனத்தை காணலை, அந்த வசனத்தை நான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன், ரசூலுல்லாஹ் ஓத நான் கேட்டிருக்கிறேன், ஆனால் அந்த வசனத்தை வந்து யாருடைய ஏட்லையுமே இல்லை. யார் சொல்கிறா, ஜெயிதுன்னு சாபித்து சொல்கிறாரு, அந்த ஏட்லையை நான் தேடி தேடி பார்த்தேன் இல்லை. அப்போ தான் ஒரு ஆள்கிட்ட தான் அந்த ஏடு அவர் எழுதக்கூடிய ஆளாக அவராக இருந்தார், ஹுசைமாங்கிறவர். அவர் என்ன செய்கிறாரு, இந்த வசனத்தை வந்து எழுதி அவருடைய ஏட்டில் அந்த எழுத்து இருக்குது. அப்போ மனப்பாடம் பண்ணது மட்டும் பத்தாது, ஏட்டிலையும் இருக்கணும்னு செய்து பண்ண சாப்பிட்டு ஒரு கொள்கையை வச்சுருந்தார். அப்போ தேடினவனு என்ன வருதுன்னு கேட்டால், இந்த வசனம் தான் மினல் மின் ரிஜாலுன் அப்படின்னு வரும்போது அதை சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால்,
அல்லது ஜால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹாதத்தஹு ஷஹாதத்த ரஜுலைனி, இவருடைய ஷஹாதத்தை தான் ரெண்டு ரஜுலுடைய ஷஹாதத்தை ரசூல் ஆக்கினார்கள். எந்த ஹுசைமாட்ட இந்த ஆயத்து இருந்துச்சு, இவர் ஒரு ஆள் கிடையாது, இவர் ரெண்டு ஆள். இவர் ஏன் இவருடைய சாட்சியத்தை ரெண்டு சாட்சி ஆக்கிட்டாங்க ரசூல்லா அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை வச்சு தான் சொல்கிறாரு. அப்போ புகாரில் இவர் வந்துருச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது புகாரில் வந்தாலும் சரி, இந்த மேட்டர் தப்பு தானே, ஒரு சாட்சி இப்படி ரெண்டாக ஆகும். அப்போ ரெண்டு சாட்சி தேவைப்படுறத அந்த ஒரு ஒரு இவரை கூட்டிகிட்டு போய் கதை ஈஸியாக முடிச்சிடலாமே அப்படிங்கிறது ஒன்று. இங்கே இது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா பொய்யாக்கிறத. அதுபோக இந்த குரானை தொகுத்து அந்த பாடத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம், உளுமுழு குரான்லையும் சொல்லியிருக்கிறோம். இது முன்னாடி சாபித்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதில் என்ன வருது, அஹ்சாபில் உள்ள வசனம்னு நல்லா கவனிங்க. ஒரு சம்பவம் தான் நடந்திருக்குது, ஒரு சம்பவம் புகாரில் ரெண்டு விதமாக வருது. எப்படி வருது, இதில் காணப்போன வசனம் எது, மினல் முமினர் ரிஜாலுன் சதக்கு மாஹதுல்லா அலேஹிங்கிற வசனத்தான் காணாம், அதுதான் ஹுசைமாட்ட இருந்துச்சு. இது அஹ்சாபில் 23வது சூரான்னு வந்துருச்சா. அதே விஷயத்தை வந்து நம்ம நேற்று உலுமுல் குரான்லேயே பார்த்தோம்ல, அதில் என்ன வருது, 4986 எல்லா வசனம் வந்தாச்சு. வந்தவுடனே தௌபாவுடைய கடைசி வசனத்தை காணணும்னு வருது, இதில் வருது ஹசாப்னு வருது. அதில் எப்படி வருதுன்னு கேட்டால், இதுவும் அதே தொகுக்கிற விஷயத்தில் தான் வருது. எப்படி வருது, ஹத்தா அந்த வந்துட்டு சரி, ஹத்தா ஹத்தா வஜத்து ஆகிற சூரத்தை தௌபத்தி ஹுசைமத்தில் அன்சாரி, அபு ஹுசைமா, அவர் ஹுசைமான்றும் வரும், அபு ஹுசைமான்னு இவருக்கு ரெண்டு விதமாகவும் பயன்படுத்துகிறாங்க. தௌபா சூராவுடைய கடைசி வசனத்தை ஹுசைமா அன்சாரிடத்தில் தான் நான் பெற்றுக்கொண்டேன். லம் அஜிதுஹா மாஹதின் கைரிஹி, வேறு யார்கிட்டையும் அதை நான் பெற்றுக்கொள்ளலை. அந்த வசனம் எதுவென்றால், லகஜாக்கும் ரசூலுன் மின் அன்புசிக்கும் அசீசுனுடைய மானித்தும்ங்கிற இந்த வசனம்தான் அப்படின்னு வருது. அப்போ அந்த ஸைத் இப்னு சாபித் தொகுக்கும் பொழுது தௌபாவுடைய ரெண்டு வசனம்தான் இல்லை, மனப்பாடம் பண்ண வசனத்தை காணலை, அவர் என்ற இருக்குன்னு கொண்டு வந்து காட்டுறாரு, எழுதிக்கிட்டாங்கன்னு வருது. அப்போ வந்து அஹ்சாபுலையும் ரெண்டு சொல்லி வச்ச மாதிரி ஒரே சம்பவத்தில் இவர் தான் வருவார். அப்போ காணப்போன ஆயத்தெல்லாம் இவர் தான் கொண்டு கொண்டு வருவாரா? அப்போ இதில் வந்து இதை பார்க்கும் பொழுது அது வந்து பொய்யான செய்தி நல்லா விளங்குது. அஹ்சாபுடைய சூறாவில் பஞ்சாயத்து வரவே இல்லை, தௌபாவுடைய சூறாவில் தான் பஞ்சாயத்து வருது. தௌபாவில் உள்ள 9வது சூறாவில் தான் கடைசி ரெண்டு வசனங்களை காணலை. மனப்படம் பண்ணியிருக்காங்க ஹாஃபில்கள்லாம், ஏட்டில் காணலை. இவ எழுதி வச்ச ஆட்களுடைய அந்த எலும்புகள்லையும் தோள்கள்லையும் மரப்பட்டைகள்லையும் தேடி பார்த்தா இதை உத்தரம் எழுதலை. அப்புறம் இவர் கொண்டு வர்றாரு, என்கிட்ட இருக்குது, நான் என்னுடைய தௌபா சூறா நான் எழுதி வச்சுருக்கிறேன்னு இவர் காட்டுறாரு. அப்போ இதில் ஹுசைமாவுக்கு வந்து ரெண்டு சாட்சி ஆக்கினாங்கன்ற சிறப்பெல்லாம் அவர் சொல்லலை. அந்த மைனஸ் இல்லாத ஒரு ஹதீஸாக இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து இது வந்து தௌபாவுடைய விஷயத்தை தான் நிறைய ரிவாயத்துகளையும் வருகிறது. அப்படிங்கிறதுனால இந்த அஹ்சாபு விஷயம் வந்து இது எக்ஸ்ட்ரா இதை யாரோ சொருவி இருக்கிறாங்க, இவரை வந்து ஒரு புகழ் சேர்க்கணும் என்பதற்காக வேண்டிய இவரை புகழ்றதுக்கு தான் அந்த மேட்டரே வருது. இப்படிப்பட்ட ஹுசைமா தெரியுமா, அவருடைய ஒரு சாட்சியத்தை ரெண்டு சாட்சி ஆக்கினார்களே, அந்த ஹுசைமாங்கிறது அந்த அபுத அந்த சம்பவம் இருக்குல்ல, அந்த சம்பவத்துக்கு முட்டு கொடுக்குற மாதிரி ஒரு உருவாக்கப்பட்ட ஹதீஸாக தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா காணாப்பணும் ஒரு இல்லாமல் இருந்தால் அந்த ஒன்று தான், இது சரின்னு அது சரியில்லைனாவும், அது சரினா இது சரியில்லைன்னு ஆகணும். ஏதோ ஒன்று தௌபாவுடையது கடைசி வசனத்தை காணலையா, அஹ்சாபுடைய வசனம் காணலையான்னா ரெண்டு சந்தர்ப்பம் இல்லை, ஒரு தடவை ஒன்று தான் நடந்திருக்குது. அப்போ எதுவாக இருக்க சாத்தியம் ஜாஸ்தியாக இருக்குது, இதில் வந்து பொய் கலந்துருக்குது. ஒரு ஆளுடைய சாட்சி ரெண்டு சாட்சி ஆக்குறதுங்கிற பொய் கலந்த ஒரு சம்பவமாக வருது. இதை தள்ளி விட்டுட்டு மெய்யான அறிவிப்பு இருக்குல்ல, அதை ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் இது அடிபட்டு போயிடுது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஹதீஸுகளில் வந்து நம்ம ஆய்வு செய்யணும், மேலோட்டமாக பார்த்துட்டு இது வந்து ஏன்னா இதை வந்து இதை நம்ம சொல்லும் பொழுது இது வரைக்கும் யாருமே சொல்லலைன்னுலாம் சொல்லுவாங்க, சொல்லலை தான், யாரும் சொல்லலைன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாது. அப்போ ஒருத்தரை இந்த ஹதீஸை மறுக்கலையாம், ஹதீஸமாக இருக்க உசூல் வச்சுருக்காங்கல்லப்பா, அந்த ஹதீஸுக்கு உசூல் என்ன சொன்னாங்க, குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ஹதீஸ் இல்லைன்ட்டு அந்த அதை சொல்லிட்டாங்களே எல்லோரும், அவங்க கவனத்துக்கு படாமல் இருக்கும்ல. நாம் தான் இதை சொல்கிறோம்னா நம்ம எப்போ சொன்னோம், நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முந்தைய இதை சொன்னோம்,
அதுக்கு முந்தைய நானும் சொல்லலன்னு சொல்ல முடியுமா? அப்படி பத்து வருஷமாக எனக்கு தான் தெரியாமல் இருந்துச்சு. ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு விஷயத்தை ஒருத்தன் சொல்கிறான்னு சொன்னால் இதுக்கு முந்தைய யாராவது சொன்னாங்களா? இதுக்கு முந்தைய ஒருத்தரும் சொல்லவில்லை. இந்த ஹதீஸை யாராச்சும் மறுத்திருக்கிறாங்களா? இந்த ஹதீஸ் அப்படி பேசவே கூடாது, அப்படி பேசணும்னா என்னவாயிரம் முதல் யாராச்சும் சொல்லியிருக்காங்களான்னு சொன்னால் அது வந்து அல்லாஹ் ஒருத்தனை தான் சொல்ல முடியும். யாராச்சும் சொன்னாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒருத்தரும் சொல்லலன்ட்டு சொல்லி நமக்கு அறிவிக்கப்படாமல் இருக்கலாம். அப்போ நீ ஒருத்தரும் சொல்லலைன்னு சொல்வதாக தான் என்ன செய்யணும்? ரசூலுல்லா காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் உள்ள அத்தனை பேருடைய வரலாறையும் எடு, ஒருத்தர் விடாமல் எடுக்கணும். இவர் சொல்லலை, அபுபக்கர் சொல்லலை, உமர் சொல்லலை, உஸ்மான் சொல்லலை, ஜப்பார் சொல்லலை, காதர் பாட்சா சொல்லலைன்னு அப்படின் சொல்லு, அப்படி சொல்ல இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு. அப்போ எத்தனை பேர் வாழ்ந்தாங்க, எத்தனையோ சொல்லியிருப்பாங்க, அது பாதுகாக்கப்படாமல் இருக்குது. நமக்கு கிடைக்கலன்னு சொல்லணுமே தவிர சொல்லலைன்னு சொல்கிறீங்க. நான் சொன்ன மாதிரி சொல்லி இருப்பார்கள், அவங்க எழுதாத ஆட்களாக இருப்பாங்க, நூல் எழுதாத ஆட்களாக இருப்பாங்க, எழுதுகிற நூல் வந்து காணா போயிருக்கும், எதிரிகள் கொளுத்தி விட்டு போயிருப்பாங்க, இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. என்ன பார்க்கணும்? இது சரி, இது ரசூலுல்லாவுடைய அந்த தன்மைக்கு எது புகழ் சேர்க்கறதுக்கு எது எது சிறந்தது? நீங்கள் சஹாபிக்கு புகழ் சேர்க்க பார்க்குறீங்க, சஹாபாக்கள் எப்படிப்பட்ட பாடலாம் இருந்தார்கள் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நீங்களும் துணிஞ்சு ரசூலுல்லா மேலே போய் சொல்லுங்கள். அது ஏறக்குறைய கிறிஸ்தவ மார்க்க மாதிரி. கிறிஸ்தவ மார்க்கத்தில் என்ன சொல்கிறாங்க? தேவனுக்காக பொய் சொல்லலாம்னு கொடுக்க வச்சுருக்கிறாங்க. உன்னுடைய பொய்யினாலே தேவனுக்கு மகிமை விளங்கினதுண்டானால் நீ பொய்யனென்று தீர்க்கப்படுவானேன்? உன்னுடைய பொய்யினால் தேவனுக்கு மகிமை கிடைக்கும் என்றால் பொய் சொல்லு, நீ பொய்யன் கிடையாது அப்படின்னு பவுலடிகள் சொல்லியிருக்காரு, பைபிளில் இருக்குது. இது ஆதாரமாக கொண்டு தான் குருடம் பார்க்குறான். துணிஞ்சு பொய் சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். தேவனுக்கு பொய் சொல்கிறான்னு கொள்கை, உங்கள் கொள்கை என்னது? மார்க்கத்தை பரப்புறதுக்கு என்ன செய்யலாம்? பொய் சொல்லிக்கிறலாம் என்றதுனால் உறுத்தல் இல்லாமல் அந்த பொய்யை சொல்லுவாங்க. யார் கிறிஸ்தவத்தில் இந்த மந்திர நிகழ்ச்சி நடத்துகிறாங்கல்ல, குருடன் பார்க்குறாருன்னு சொல்லி செவிடம் கேட்குறான்ட்டு அம்புட்டு ஆளுக்களை செட்டப் பண்ணி செய்கிறாங்க. அப்போ அது மாதிரி ஆக பார்க்குறீங்க, இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? அதை போய் கேள்வி கேட்குறீங்க, தேவனுக்காக போய் சொல்கிற அவன் தேவனுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் ரசூல்லாவுக்கு சொல்கிறாங்கிறீங்க. அவன் தேவனுக்காக போய் சொல்லலாங்கிறான், நீங்கள் என்ன செய்கிறீங்க? ரசூல்லாவுக்காக போய் சொல்லிக்கிறலாம், மற்ற யார் விஷயத்தெல்லாம் போய் சொல்லக்கூடாது. எப்படி உள்ட்ட வாங்கிட்டாங்க? ரசூல்லாவிட்ட தான் போய் சொல்லக்கூடாது. மண் கதபாலைய முத்தாமிதன் பொல்லியத்தை பவ்வோ மக்காதோமினார், என் விஷயமாக எவன் போய் சொன்னானோ அவன் தங்குமிட நரகம்ண்டாங்களே, இது ரசூல்லா விஷயமாக சொன்ன போய் தானே இது? அந்த அந்த சம்பவத்தில் யார் விஷயத்தில் அந்த போய் சொன்னார்? ரசூல்லாவுக்கு தான் சொன்னார். அதுக்கு ரசூல்லா என்ன எச்சரிக்கை பண்ணாங்க? பொதுவாக மண் கதபாலைய முத்தாமிதன் பொல்லியத்தை பவ்வோ மக்காதோமினார், யார் ஒருத்தன் என் மீது பொய் சொல்கிறானோ அவன் தங்குமிடத்தை நரகத்தில் ஏற்படுத்தி கொள்கிறான். அப்போ அவ்வளோ பெரிய குற்றம் அவர் செஞ்சிருக்கிறார். நான் செஞ்சார்னு சொல்ல வரல, இந்த சம்பவம் பொய் அவரும் சொல்ல மாட்டார் தான். இப்போ கடைசியில் முடிவு என்னன்னு கேட்டால், அந்த ஹுசைமாவை குறை சொல்கிறது நோக்கம் இல்லை. நாம் என்ன சொல்கிறோம்னா, ஹுசைமாவும் இப்படி சொல்ல மாட்டார். சஹாபாக்கள் அவங்கள ரசூல் அப்படி உருவாக்கவே இல்லை, உள்ளதை பேசக்கூடியதான் உருவாக்கினார்கள். ஹுசைமாங்கிற ஒரு சஹாபியும் அப்படி சொல்ல மாட்டார், சொல்லவில்லை, ரசூல்லா அங்கீகரிக்கவில்லை. இந்த கதையை பொய், இந்த டோட்டல் சம்பவமே இட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்கிறோமே தவிர, ஹுசைமாவை நான் களங்கப்படுத்துகிற விளங்கிடக்கூடாது. அது களங்கப்படுத்துகிற மாதிரி அவர் சொன்னாருங்கிறத சொல்லி, அதனால் இந்த செய்தி பொய்யின்றது தான் நம்ம சொல்கிறோம். அதனால் வந்து அப்போ ரசூல்லாவை கண்டிக்காமல் விட்டு தப்புன்னு நம்ம சொல்ல வரல. ரசூல்லா அப்படி கண்டிக்காமல் இருக்க மாட்டாங்க, கண்டிக்கலன்னு வருது, சப்போர்ட் பண்ணாங்கன்னு வருது. இது ஹதீஸ் கிடையாது. அப்போ இந்த அகமது அபுதாவுது ஹாக்கிமில் வரக்கூடிய இந்த பொய் சாட்சி, ஹுசைமாவுடைய பொய் சாட்சி சம்மந்தப்பட்ட ஹதீஸ் வந்து அதுவே பொய்யானது. இது இட்டு கட்டப்பட்டது ரசூலுல்லாவுடைய அந்த கேரக்டரை டேமேஜ் பண்ணுவதற்காக வேண்டி, இவர் தனக்கு தகுந்த மாதிரி வளைச்சிருவார்னு சொல்வதற்காக வேண்டி. ஏதோ முனாஃபிக்குகள் இணைஞ்சிருக்காங்க இதை, அந்த ரசூலுல்லா காலத்திலிருந்த முனாஃபிக்குகளோ அல்ல, அதுக்கு பிந்தி வந்த காலத்தில் இருந்த இஸ்லாத்தின் எதிரிகளோ நல்ல அறிவிப்பாளர்னு வேஷத்தை போட்டுக்கிட்டு நினைஞ்சிருக்காங்க, இட்டு கட்டி இருக்கிறார்கள். அது யாருன்னு நமக்கு தெரியாட்டாலும் செய்தி தெரியுது, செய்தி தப்புன்னு தெரியுதா இல்லையா? அதனால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஓச்சா, இது ஒரு ஹதீஸ். உதாரணத்துக்கான ஒரு ஹதீஸை எப்படியெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்யணும் என்பதற்காக வேண்டி தான் அந்த எடுத்துக்காட்டுகள் சொல்லப்படுகிறது. அடுத்து வந்து இன்னொரு இதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸை பாருங்க. இன்னொரு ஹதீஸ் என்னென்னு கேட்டால், இதுவும் நம்ம வந்து
இது சில அறிஞர்கள் மறுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் என்னென்னு கேட்டால், இப்ராஹிம் நபியுடைய ஒரு சம்பவம். அந்த சம்பவத்துக்கு முன்னாடி நம்ம விளங்கிக்கிறேன் என்னென்னு கேட்டால், அந்த பல்லி அடிக்கிறது பல்லி பல்லி எலி நாய் இதையெல்லாம் அடிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. பல்லி அடிக்க சொல்லி கட்டளையும் பெற்றிருக்கிறார்கள், பல்லி வைக்காதே அடிச்சிருங்கன்னு சொல்லி. ஏன்னா இவங்க பல்லியை புனிதமானது, அது பலன் சொல்லக்கூடியதுலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு மோட்டிகத்துக்காக வேண்டியும் அந்த பள்ளிங்கிறத பொதுவாக வந்து சாப்பாடு படைச்சதுக்கு போட்டுரும், அதை அடித்து சாப்பிடிச்சு போடுங்க அப்படிங்கிறது வந்து மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயந்தான், அதுக்கு அது பிரச்சனை இல்லை. அப்படியான ஹதீஸ்கள் வருது, பள்ளி அடிக்கணுன்ற ஹதீஸு வருது. அந்த ஹதீஸில் ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த பள்ளியை ஏன் அடிக்கணும், அதுக்கு ஒரு காரணம் வருது. என்ன காரணம் வருது? இது புகாரில் 3359வது ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், உம்மு ஷரீக்குங்கிறவங்க அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அமர பி கத்ரில் வசகி, வசகுனா பள்ளி, நச்சு பள்ளி, வசகுனா கொஞ்சம் பெரிய பள்ளியாக இருக்கும்ல அந்த பள்ளிக்கு பேர், அமர பி கத்ரில் வசகி, அந்த நச்சு பள்ளியை கொல்லுமாறு ரசூல்லா நினைஞ்சாங்க கட்டளையிட்டார்கள். இதுவரைக்கும் இந்த பஞ்சாயத்து இல்லை, ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள்னா அவ்வளோதான், காரணம்லாம் கேட்க முடியாது, நம்ம ஏற்றுட்டு போயிட வேண்டியதான். ஆனால் கால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கான என் ஃபுஹு அலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இந்த பள்ளி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக நஃபகண்டா ஊதுற சூண்டு துருத்தி ஊதுவோம்ல, வாயில் ஒரு குழாய் மாதிரி வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, அடுப்பில் ஊதுவாங்க, ஊத ஊத நெருப்பு அதிகமாகும், அப்போ அதுக்கு தான் நஃபகங்கிறது. இந்த துருத்தி ஊதுகிறாங்கல்ல இரும்பு தயாரிக்கிற உலையில், அதுக்கு நஃபகன்னு சொல்லுவாங்க, வழங்குதா? அப்போ சூர் ஊதுவார்ல, அதுவும் நஃபகம், நூஃபிஹே ஃபி சூரி நஃபகத்தம் வாஹிதா, சூர் ஒரே ஊதுறதுன்னா வாயில் வச்சு பூண்டு காற்றை வேகமாக வெளியேற்றுறது, அப்படி வெளியேற்றினா தெருப்பு அதிகமாக பற்றிக்கிட்டு எரியும். அதை செஞ்சிட்டான் பள்ளி. கால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கான என்ஃபுஹு, இந்த பள்ளி ஊதி விட்டது அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு எதிராக. அப்படின்னா என்ன, எதை சொல்லுது? இப்ராஹிம் நபி அவர்கள் சத்திய பிரச்சாரத்தை சொல்கிறாங்க, ஏற்றுக்கிறல, போல்டாக சொல்கிறாங்க, சிலையெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் கடுமையாக போகணும், இது யார் செஞ்சான்னு கோவப்பட்டவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு நெருப்பு குண்டத்தை வளர்த்து அதில் கொண்டு இப்ராஹிம் நபியை தள்ளி என்ன செய்கிறாங்க, அவரை வந்து எரித்து சாம்பலாக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் போட்ட உடனே அல்லாஹ்வுடைய அற்புதம் என்ன, குல்னா யானாரு கூனி பரதம் வசலாமன் அலா இப்ராஹிம், நெருப்புக்கு அல்லாஹ்வுடைய இந்த ஆர்டர் வந்துருச்சு, நீ இப்ராஹிமுக்கு குளிர் தரும் சோலையாணி மாறிக்க, அவங்க தான் நெருப்பில் இருக்க நினைக்கிறாங்க, அவர் நெருப்பில் இருக்கலை, அது வேறு விஷயம். இப்போ இதை போட்ட உடனே பள்ளி வந்துச்சான்னு வந்து என்ன செஞ்சான், நெருப்பு பத்தலன்னு ஊதி ஊதி விட்டுச்சான், இப்ராஹிம் நபி இவர் நல்லா வேவட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சு இப்ராஹிம் நபிக்கு எதிராக அந்த பள்ளி செயல்பட்டுச்சு, அதனால் பள்ளியை கொள்ள சொன்னாங்க. இதுதான் டாபிக், இதுதான் மறுக்கிறோம், பள்ளியை கொள்ள சொல்லி வேறு வேறு ஹதீஸ்கள்லாம் இருக்குது காரணம் சொல்லாமல், அதெல்லாம் ஓகே, அதை அதன் அடிப்படையில் அந்த செயல்படுத்தலாம், பள்ளியை கொள்ளலாமா கொள்ளக்கூடாதாங்கிற சர்ச்சை இல்லை, நல்லா விளங்கிக்கிறேன்னு, கொள்ளணும், பள்ளியை கொள்ளணுங்கிறது இருக்குது ஹதீஸ்களில் இருக்குது, ஆனால் இந்த ஹதீஸை ஏற்றுக்கிற முடியாது, இந்த ஹதீஸெல்லாம் இந்த பாதி வரைக்கும் இருந்தால் ஏற்றுக்குருவோம், அமரபி கத்தலில் வசகை வரைக்கும் இருந்தால் ஏற்றுக்குருவோம், அது இப்ராஹிம் நபிக்கு எதிராக ஊதுனுச்சின்னு சொல்லும் பொழுது இதில் பல விஷயங்கள் அதில் வந்துடுது. என்ன வந்துடுது? இஸ்லாத்தின் பல அடிப்படைகளை பற்றி பேச வேண்டி வருது. என்னென்ன அடிப்படையெல்லாம் அதில் வருது? ஒரு அடிப்படை என்னென்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் எல்லா படைப்புகளும், மனிதனை தவிர எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு எதிராக எதுவுமே செய்யாது, அல்லாஹ்வுக்கு எதிராக எதுவுமே செய்யாது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு சார்பாக வேண்டாம், சில பிராணிகள் வந்து இந்த ஹுது ஹுது மாதிரி பறவைகள் சுலைமான் நபிக்கு ஹெல்ப் பண்ணிச்சில, அந்த ஹெல்ப் வேண்டாம் பண்ணும், ஆனால் அந்த ஒரு நபியை அழிக்கணும், நபியை ஒழிக்கணும், இவங்க நல்ல ஆளுக்கு இவர் கெட்ட ஆளுக்குன்னு முடிவு பண்ணி நபிக்கு எதிராகவெல்லாம் வந்து உயிரினங்கள் வருமா? முதல் அடிப்படை வராது. மனிதர்களில் தான் நல்லவனும் கெட்டவனுமா இருப்பான், வழங்குதா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருப்பான், கட்டுப்படாதவனும் இருப்பான். வந்து ஆடு மாடில் கெட்டது இருக்குதா? ஆடு மாட்டில் வந்து ஒரு நபி அடிக்கும்போது ஆடும் சேர்ந்து வந்து முட்டுமா, அந்த மாதிரி செய்யுமா? இவருக்கு நம்ம வேணும் தான், நம்மளும் சேர்ந்து முட்டு உண்டு அப்படிலாம் செய்யுமா இருந்தால்
அந்த பள்ளிக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்குது, இப்ராஹிம் நபியை பற்றி தெரிஞ்சிருக்குது, அவர் சொல்கிற கொள்கையை தெரிஞ்சிருக்குது, அந்த எதிரிகளை தெரிஞ்சிருக்கிறது, அவங்க கொள்கை தான் சரின்னு அது தெரிஞ்சிருக்குது, ஷிர்க்கு தான் சரின்னு விளங்கியிருக்கிறது, தௌஹீது தப்புன்னு விளங்கியிருக்கிறது, இந்த ஆள் தௌஹீதை சொன்னதுனால நம்மளும் நம்ம பங்கு நம்மளால் என்னது செய்வோம், இப்படியெல்லாம் இருக்குன்ற அர்த்தத்தில் வருமா வராதா, இப்படி பள்ளி செய்யுமா? அப்போ ரெண்டு பேருக்கு தான் சொர்க்க நரகத்துன்னு அல்லாஹ் சொல்கிறான். சக்கலைனி இயற்கை உமா ஹலக்துல் சின்ன ஒல்லி இன்சை இல்லால் யாபுதும், மனித ஜின்களை வந்து என்னை வணங்குறதுக்கு தான் நான் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி கேட்டான். இப்போ இதை பற்றி குர்ஆனில் சில வசனங்கள் ஒரு பல கோணங்கள் இருக்குது. இந்த சம்பவத்தில் இந்த ஒரு துண்டில் ஏராளமான வசனங்கள் தூக்கி எறியக்கூடிய நிலைமை வருகிறது. ஒரு கருத்து, முதல் கருத்து என்னன்னு கேட்டால், பள்ளி அந்த மாதிரி செய்யுமா, அல்லாவுக்கு எதிராக நிற்குமான்னு தான் கேள்வி. அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மூணாவது சூராவில் 83 சொல்கிறான், வலகு அசலம, அவனுக்கே கட்டுப்பட்டு விட்டன, மன்ஃபி சமாவாத்தி உள்ளர்லி, வானங்களில் உள்ளதும் பூமியில் உள்ளவர்களும் கட்டுப்பட்டு விட்டார்கள், தவ்வாவும் கருகன், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், தவன்னா விரும்பி கட்டுப்படுறது, கருகனா வெறுப்பி வெறுப்பில் கட்டுப்படுறது, அப்போ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வானம் பூமியில் உள்ள எல்லாருமே அவனுக்கு தான் கட்டுப்படுகின்றன. அப்போ அந்த பள்ளி கூட அதுக்கு விரும்பாட்டை கூட அல்லாஹ் தான் கட்டுப்படுமே தவிர அது யார் கட்டுப்படாது, அந்த இப்ராஹிம் நபியுடைய எதிரிக்கு கட்டுப்படாது. அப்போ எல்லாமே கட்டுப்படும்னு சொல்லி 3:83 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 13:15 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒலில்லாஹி யஸ்ஜூது மம்பி சமாவாத்தி உள்ளர்லி, வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹ்வுக்கு பணிகின்றன, சஜிதா செய்து பள்ளியெல்லாம். இவர் வந்து தௌஹீத் அழிக்கிறதுக்கு போனி செய்து கதை விடுறீங்க. அப்போ ஒலில்லாஹி யஸ்ஜூது மம்பி சமாவாத்தி உள்ளர்லி தவகரகா, விரும்பினாலும் விரும்பாட்டாலும் சரி வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளதில் பள்ளி வந்துடும்ல, பூமியில் உள்ளதும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கின்றன. அப்போ அல்லாஹ்வுக்கு சஜிதா தான் செய்யும், ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் பன்னியாக இருந்தாலும் சரி நாயாக இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு எதிராகலாம் வராது, உங்களுக்கு எதிராக கடிக்கும் போகணும் அது செய்யும். இது எதோ இப்ராஹிம் நபிக்கு அந்த பள்ளிக்கு அந்த சொந்த பகையில் செஞ்ச மாதிரி இல்லை. இப்ராஹிம் நபியை வந்து நெருப்பில் போட்டது எதுக்கு, அவர் தௌஹீதை சொல்கிறாருங்கிறதுக்காக போட்டாங்க, அதுக்கு போய் நான் ஊதி விடுறேன்னு சொன்னால் என்ன அது, இப்போ ஷிர்க்கில் இருந்திருக்குன்னு அர்த்தம். பள்ளி என்ன செஞ்சிருக்குது, சஜிதா செய்கிறதுக்கு பதிலாக அது ஷிர்க் வச்சிருக்குன்னு அர்த்தம். ஷிர்க் வைக்குமா, அது இஸ்லாமிய அடிப்படைக்கு ஒத்து வருமா, அல்லாஹ் அப்படி தான் குர்ஆன் நமக்கு சொல்கிறானா, 13:15 அப்படி வருது. அதே மாதிரி வந்து 22:18 ஒரு பட்டியலே எல்லாம் போடுறான், அலம் தர நீ காணவில்லையா, அன்னல்லாக யஸ்ஜுதுலகு மம்பி சமாவாத்தி ஒரு மண்பில் அருது, வானத்தில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கு சைதா செய்கின்றன, ஒஸ் ஷம்சு சூரியன் சைதா செய்கின்றது, ஒல் கமரு சந்திரன் சைதா செய்கிறது, ஒன் நுஜூமு நட்சத்திரங்கள் சைதா செய்கிறது, ஒல் ஜிபாலு மலைகள் பணிகின்றன, ஒ ஷஜரு மரங்கள் பணிகின்றன, ஒ தவாபு ஊர்வன, தவாபுனா ஊர்வன, உயிரினங்கள் எல்லாம் பணிகின்றன, அதில் பள்ளி வராதா, ஒ கசீரும் என்னஸ் மனுஷனுக்கு மட்டும் அல்ல கசீர்னு போட்டுவிட்டான், எல்லோரும் பணிய மாட்டேங்கிறான்ல, ஒ கசீரும் என்னஸ் மனிதர்கள் அதிகமான பேர் பணிகிறார்கள், பணியாதவன் இருக்கிறான், மனுஷனை சொல்லும்போது மட்டும்தான் பணிகிறவன் பணியாதவன் ரெண்டு இருக்கிறதுனால ஒ கசீரும் என்னாசிங்கிறான்லாம், மனிதர்களில் கொஞ்சம் பேர் அதிகமான பேர் பணிகிறார்கள் பணியாதவன் இருக்கிறார்கள் இங்கே வருது, மற்ற எல்லாம் முற்றிலும் பணிகின்றன, ஆடு மாடு கழுத உத பண்ணி நாய் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பணிகின்றன, தவாபும் பணிகிறது, தவாப்பில் தானே பள்ளி வருது, தவாப்பில் தானே உயிரினங்களில் தானே பள்ளி வருது. அப்போ இது வந்து 22:18 எல்லாம் சொல்லி காட்டுறானே. அப்போ பள்ளி எப்படி ஒரு நபிக்கு எதிராக அதெல்லாம் இப்படி விளங்கும், அதுக்கு தௌஹீதெல்லாம் அதுக்கு என்னென்னு விளங்கும்னா, இவர் நம்புறது இப்போ நல்லவன் கெட்டவன் இவன் நல்லவன் இவன் தான் கெட்டவன் இப்படி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அதுக்கு இருக்குதா? இது ஒரு அடிப்படை. முதல் அடிப்படை என்ன, இந்த ஒரு முதல்ல அந்த பள்ளிங்கிறது வந்து அது சட்டத்திட்டங்களை கட்டுப்பட்டக்கூடியவர்கள் இருக்குது பாருங்கள், மனுஷன் ஜின்னு இதில் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன் அல்லாஹ்வை எதுக்கிறவன் இருக்குது, ஜின்னில் இருக்குது மனுஷனில் இருக்குது, பாக்கி எந்த படைப்புலையுமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாததே கிடையாது, அல்லாஹ்வுக்கு எதிராகலாம் வரவே வராது, விளங்குதா? அப்போ போர்க்களத்தில் அவங்க மனுஷன் ஓட்டிகிட்டு அதெல்லாம் கேட்கக்கூடாது, ஜபுஜெயிலோட குதிரையெல்லாம் வந்துச்சு ஓட்டமெல்லாம் வந்துச்சுன்னா அதுவாக வந்துச்சு, அது எஜமானுக்கு சொல்ல கேட்கணுன்றது அதுக்குரிய கட்டளை, அது செஞ்சுக்கிட்டு இருக்குது, அது அதுவும் அது கட்டு அதுதான் கட்டுப்படுதல்,
அபு ஜெயல் வந்து பத்ர் போரில் ஓட்டிகிட்டு வந்தான், எதிரியாக வந்தான்னா அப்போ குதிரையெல்லாம் வந்துச்சேன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த குதிரைக்குள்ளே கட்டளை என்ன, உனக்கு எவன் சோறு போகிறான்னா அவனுக்கு கட்டுப்பட்டு நடங்கிறது தான், அதை செய்தது அவ்வளோதான். அபு ஜெயலும் அதுக்கு தெரியாது, ரசூல்லாவும் தெரியாது, யார் ஏறி உட்காரானா அவனுக்கு சப்போர்ட் பண்ண. அப்படி படைக்கப்பட்டிருக்கே தவிர மனிதனாக தப்பாக பயன்படுத்துறதுங்கிற விஷயம் வேறு. அதுவாக மெனக்கட்டு வந்திருக்கு பாருங்க, மெனக்கட்டு பள்ளி வந்து நினைஞ்சிச்சு இந்த நெருப்பை நல்லா ஜாஸ்தியாக்கி விடணும் அப்படின்னு வர்றது வந்து ஒரு அடிப்படையாச்சா. இன்னும் எத்தனை அடிப்படை தகர்க்கப்படுதுன்னு பார்க்க இந்த ஒரு ஹதீஸில் இம்புட்ருக்குறது. இந்த ஹதீஸில் இன்னும் என்னென்னலாம் முரண்பாடு வருது, எத்தனை அடிப்படை தகர்த்து நாசமாக்கப்படுதுன்னு பாருங்கள். இதையும் சரி பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, பள்ளிக்கு பகுத்தறிவு இருக்கிற மாதிரிலாம் என்ன செய்கிறாங்க, கதைகளை விட்டுக்கிட்டு நியாயப்படுத்துகிறவங்க இருக்காங்க. என்ன விளங்கலை, இஸ்லாத்துடைய அடிப்படை அது தகர்க்குது, குரானுடைய போதனைக்கு அதை பற்றி வரவே இல்லை. குரானை மறுக்கிறவர்களாக தான் இருக்கிறாங்க. ஹதீஸுக்கு சப்ப கட்டு கட்டுறோங்கிறவங்கெல்லாம் முதல் இடத்துல குரானை கொண்டு வச்சுப்படணும். இதுக்கு மாற்றமாக இருக்கா இல்லையா, எதிராக போகுமா பள்ளி போகுமா, பள்ளியாக இருக்கட்டும் எந்த ஒரு உயிரினமாக இருக்கட்டும், அல்லாவுக்கும் ரசூலுக்கும் எதிராக செயல்படுமா உலகத்தில், செயல்படாது. அதனால அதுக்கு சொர்க்க நரகம்லாம் கிடையாது, அந்த உலகத்தோட கதை முடிஞ்சு போச்சு. இதாச்சா இன்னும் இதில் என்னென்னலாம் மிஸ்டேக் இருக்குது என்பதை வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்து பாடத்தில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.